ஸோ இப்போ நாங்களாம் எங்கள் பாய்ஸோடு சேர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு பாய்ஸ் டே அவுட் போய். இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஏற்காடு நோக்கி பயணத்தை கிளப்புறோம். Thank you.
பட் எப்படி இருக்குன்ட்டு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா மணி பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, கண்ணே தெரியல இந்த பிளேஸ். ஸோ என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த கிளைமேட்டை. எல்லோரும் இங்கே வந்து ஒரு டைம் உங்கள் லைஃப்பில் என்ஜாய் பண்ணுங்க இந்த மாதிரி இடத்த. இல்லைம்மா வர 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 பனி அதிகமாகிட்டு தான் இருக்கா, தவிர பிளேஸ் எங்களுக்கு தெரியல. ஆக்சுவலாக லைட் போட்டு வரும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் சத்தியமா சான்ஸே கிடையாது. வா 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 அப்படி வா. ஸோ ஆப்போசிட்ல வர வண்டி கூட எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ப்ரோ பார்த்து பார்த்து. ஆனால் இங்கே நிறைய பேர் இருக்கிறோங்கிறது தெரிய மாட்டேங்குது. கிளைமேட் அந்த அளவுக்கு ஆசமாக இருக்கு, சான்ஸே கிடையாது. ஸோ இங்கெல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ வண்டி நிறுத்தினா கூட இண்டிகேட்டர் போட்டு தான் நிறுத்தணும் போல. இல்லைன்னா வச்சுங்களேன் ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு தெரியாமல் போயிடும். செலிபிரேஷன் போயிட்டு இருக்கு. இங்கே பாரு. அவங்க பஸ்ல போறாங்களா? சான்ஸே கிடையாது. இந்த மாதிரி ஒரு கிளைமேட் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. லாக்டவுன்ல வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்தோம். ஸோ என்ன சொல்றது, இந்த லாக்டவுன் முன்னாடி பார்த்தீங்கன்னா வீட்லேயே அடைஞ்சு, இல்லை லாக்டவுன் முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் எந்த ஒரு செலிப்ரேஷன் இல்லாமல் இருந்துச்சு. பட் இந்த மாதிரி கிளைமேட் இருக்கும்போது ஒரு என்ஜாய் பண்ணுறதுங்கிறது சீரியஸாக வந்து ஒரு கொடுத்து வச்ச விஷயந்தான். ஸோ மறுபடியும் லாக்டவுன் எப்போ போடுவோன்னு தெரியாது. அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு இடத்த நம்ம வந்து என்ஜாய் பண்ணிக்கணும். உங்களுக்கு கிளைமேட் பார்த்தீங்கன்னா சீரியஸாக நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, அந்த அளவுக்கு வந்து கிளைமேட் இருக்குது. இங்கே இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சான்சல் இல்லை சேர்வாய்ஸ் ஹில்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு கிளைமேட் இருக்கும்னு ஆசம். பக்கத்தில் இருக்கவங்களே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. சான்ஸே கிடையாது இந்த ஒரு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ஃபேமிலியோட வந்தீங்கன்னா குழந்தைங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. பிளேஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது. சிறுவாய் ஹில்ஸ் இருக்குது, லேடி சீட் இருக்குது, அப்புறம் கிளியூர் ஃபால்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் போட் ஹவுஸ் இருக்குது. ஹாசம் ஹாசம் ஹாசம். பாய்ஸ் இந்த மாதிரி வரணும், இப்படி பண்றானுங்க. போட மாச அங்க மாதிரி ரவுடிங்க ரவுடிங்க. I'm going to get it.
நானும் வரம்பா மேல செல்லாம். எப்பா கொஞ்சம் மழை லைட்டா பிடிச்சது, சொன்ன கிளைமேட் இன்னும் நல்லா மாறிடுச்சு. ஸோ கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு பனி மூட்டை இருக்கிற மாதிரி இடம் இருக்குது. நாங்கள் ஒரு கோயில் பக்கம் ஒதுங்கி உட்காந்து நின்றுருக்கோம், டூ வீலர் கூட ஓட்ட முடியல, அந்தளவுக்கு குளிர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கிளைமேட் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே ஃபுல்லுமே பனி தான், செம கிளைமேட்டு. என்ன என்ஜாய் பண்ணலான்னு வந்தோம், ஆனால் ரொம்ப நடுங்கிட்டு இருக்கிறோம். ஓகே எப்படி இப்படி வந்தாரு, அதுவும் கூட சாப்பிட வேறதா கிடையாதுல குடு, நான் அப்படி கொடுக்குறேன். சீக்கிரம் ஸோ இந்த மாதிரி எங்கேயாவது வெளியில் வந்தீங்கன்னா, இந்த மாதிரி மாடுங்களுக்கு ஏதாவது நம்மளை மாதிரி டூரிஸ்ட் வரவங்க தான் அதை கொடுக்கணும். ஸோ ஒரு சோளம் ஒன்று வாங்கிட்டு வந்து இந்த மாடு கொடுக்கலான்ட்டு சாப்பிட.
சரி ஓகே, அடுத்த டைம் வந்தால் கண்டிப்பாக வாங்கி தரணும். பாய்.